வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஈக்குவேஷன் டெரிவேஷன், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாம் வேர்டில் இல்லை பவர்பாயிண்ட்டில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று இன்சர்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் இன்சர்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கான ஃபார்மெட் வந்துடும். இதில் நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்க வேண்டியதான், ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்துடும். ஓகே, நான் அண்டூ பண்ணிடுறேன். அல்லது இன்சர்ட் ஈக்குவேஷன்லேயே போயிட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட் இருக்கும், எக்ஸ்பென்ஷனல் ஃபார்மெட்டு, ஃப்ராக்ஷனில் உள்ளதா இல்லை லாகர்தமிக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ சில சஜஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்க் ஈக்குவேஷன் சொல்கிறது, இன்சர்ட்டில் ஈக்குவேஷனில் இங்க் ஈக்குவேஷன் அப்படி போயிட்டு நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் அங்கே ஈக்குவேஷனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அது ஈக்குவேஷனை கன்வெர்ட், இப்போ நான் இந்த ஆர்னு போட்டது அது ஜீரோவாக எடுத்துக்கிச்சு. சம்டைம்ஸ் அது மாதிரி போனோம், எரேஸ் பண்ணிவிட்டு எரேசரை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றும் இல்லை, இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு இந்த ஜீரோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர் அப்படின்னு டைப் பண்ணோன்னா வந்துடும், அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷன் இதுதான் நம்ம டைப் பண்ண ஈக்குவேஷன், ஃபான் சைஸை மாற்றிக்கும். ஓகே, இப்படி தான் நமக்கு ஈக்குவேஷன் தேவை. இந்த மாதிரி நம்மளால் வேர்டில் பண்ண முடியாது, ஜஸ்ட் டைப் பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம், இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிவிஷனு ஸ்கொயர் ரூட்டு அதெல்லாம் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மெட் இல்லாமல் ஜஸ்ட் டைப் பண்ணுறது மூலயமா கொண்டு வர முடியாது. சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துடலாம், சப்ஸ்கிரிப்ட் அதே மாதிரி இந்த நம்பருக்கும் சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட் பவரில் வரணும் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, ஆல்ட் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் இதெல்லாம் அண்டூ பண்ணிவிட்டு ஷார்ட்கட் உங்கள் ஓகே அது இருக்கட்டும். இப்போ இந்த நம்பரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்டாக வந்துடும். இந்த டூவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் ப்ளஸ் மட்டும்னா சப்ஸ்கிரிப்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகே, இவ்வளோ தான் பண்ண முடியும். இந்த டிவிஷன்லாம் இந்த மெத்தடில் கொண்டு வர முடியாது ஈக்குவேஷன் மூலயமா. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலயமா நம்ம ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட் ஈக்குவேஷன் ஷார்ட்கட் இருக்குது, நம்ம இன்சர்ட்டுக்கு போயிட்டு ஈக்குவேஷன் இல்லாமல் பண்ணுறது இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி ஈக்குவேஷனை டைப் பண்ணோம், ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் ஈக்குவேஷன் டைரெக்டாக போயிடலாம் ஷார்ட்கட். இப்போ நான் இங்கே வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் அதுதான் ஷார்ட்கட், ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். இதுக்குள்ளே நான் ஈக்குவேஷனை டைப் பண்ணோம், இப்போ இதே ஈக்குவேஷனை நான் இதுக்குள்ளே டைப் பண்ணோம் அப்படின்னா F caps F equal to G caps G M. இப்போ இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்குது, சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட். ஒன்று நீங்கள் இங்க் ஈக்குவேஷனில் போய் பண்ணிடலாம், இல்லை ஜஸ்ட் டைப் பண்ணணும்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடலாம். ஷார்ட்கட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே இங்க் ஈக்குவேஷனில் பண்ணிக்கலாம், நம்ம கையால் டைப் பண்ணியே கையால் மவுஸை யூஸ் பண்ணி எழுதியே கொண்டு வந்துடலாம். சிலதில் அதுவும் பொருந்தாது, என்னென்னா கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கியூஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு மேலே டெம்பரேச்சர் போட்டிருப்பாங்க, கீழே ஹீட் அப்படின்னு பண்ணுறதுக்காக டெல்டா சிம்பிள் போட்டிருப்பாங்க, அங்கெல்லாம் நமக்கு அந்த மவுசால் யூஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் சரியாக வராமல் போகும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெத்தடில் சரி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எம் அண்டர்ஸ்கோர் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்பேஸ், அதுக்கப்புறம் எம்மு டைப் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்கோர் டூ இப்போ ஸ்பேஸ் கொடுத்தா, அதாவது ஷார்ட்கட் கம்ப்ளீட் பண்ணி என்ட்ரு அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா, அந்த என்ட்ருக்கு பதிலாக இந்த ஃபார்மெட் ஈக்குவேஷனில் ஸ்பேஸு. ஓகே, இப்போ டிவிஷனில் வரணும், பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் டிவிஷனுக்கு வந்துடும். லெஃப்ட் ஏரோ கொடுத்தோம்னா அங்கே அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து உட்காந்துரும். ஸோ நம்ம இப்போ என்ன டைப் பண்ண போகிறோமோ அது எல்லாமே அங்கே தான் வரும். ஸோ ஆறு இந்த கேரட் சிம்பிள் கொடுத்துட்டு டூ கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஓகே, இப்படி நீங்கள் எல்லா ஈக்குவேஷனுமே அழகாக டைப் பண்ணிக்கலாம். இன்னும் சில ஈக்குவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சுப்போம், ஆல்ட் ப்ளஸ் கொடுத்து ஈக்குவேஷனுக்குள்ளே போகிறேன், இந்த வால்யூம் எக்ஸ்பென்ஷனுக்கான ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஸோ இதுக்கு டெல்டா ஷார்ட்கட்டு, டெல்டா கேப்ஸில் டி ELT டெல்டா ஸ்பேஸு V பேக்வர்ட் ஸ்லாஷு ஸ்பேஸு லெஃப்ட் கீ கொடுத்து இங்கே வந்துக்கிறேன், லெஃப்ட் ஆரோ கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுவோம், V கேப்ஸில் V அண்டர்ஸ்கோர் ஸ்மால் லெட்டர் ஓ ஸ்பேஸ் கொடுத்தோன்னா வி நாட்டு ரைட் ஆரோ கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா வரும் இல்லையா, ஃபார்வர்ட் ஸ்லாஷு ஆல்ஃபா
space alpha வந்துரும் அப்புறம் t okay so இது மாதிரி எல்லா equation நம்ம டைப் பண்ணிக்கலாம் அப்ப superscript க்கு subscript க்கு என்ன shortcut superscript க்கு என்ன shortcut அப்படினு பாத்தீங்கன்னா அந்த caret symbol subscript underscore symbol அவ்வளவுதான் நம்மளே கையால equation டைப் பண்ணி insert equation க்கு போக தேவையில்ல ink equation க்கு போக தேவையில்ல just shortcut தெரிஞ்சிருச்சுனா அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு போகலாம் ஓகே டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தாலே டிவிஷன் வந்துடும் அது இல்லாமல் சில ஷார்ட்கட்ஸ் இந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸுக்கெலாம் உள்ள சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது ஆல்ட் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு வந்து கியூஸ் அந்த சிம்பிள் வரணும் ஃபார்வர்ட் ஸ்லாஷு ரைட் ஆரோ கியூஸ் அப்படிங்கிற சிம்பிள் இதே லெஃப்ட் ஆரோன்னு கொடுத்தோன்னா ரிவர்ஸில் வரும் ப்ரிசிபிடேஷன் அப்படி அதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா forward slash up arrow அப்புறம் சாரி இது கேஸுக்கான சிம்பிள் ப்ரிசிபிடேஷன் வீழ்படிவு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ஆரோ அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்துடும் இதுவே இந்த கியூஸ் அப்படிங்கிறதுல சம்டைம்ஸ் மேலே டெம்பரேச்சர் அப்படிலாம் போடுவாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ரைட் ஆரோ ஸ்பேஸு இப்போ ஃபார்வர்ட் ஸ்லாஷு அபவ் ஸ்பேஸு இங்கே நீங்கள் என்ன டெம்பரேச்சர் 1000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா டிகிரி ஏன்னா டிகிரி செல்சியஸுக்கு தெரில ஷார்ட்கட் இருக்குது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதுக்கு மேலே வந்துடும் அதுவே ஃபார்வர்ட் ஸ்லாஷு பிலோ கொடுத்து ஒரு 200 போடுறோம்னா 200 ஹீட் அப்படின்னு போடுவோம் சம்ம நான் அதை கூட எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கூட இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் ஹீட் அப்படின்னு டைப் பண்ணி அதை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷனை எழுதிக்கலாம் இந்த ஷார்ட்கட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோ எனக்கு நான் தொடர்ந்து பயன்படுத்தினால ஒரு சில ஷார்ட்கட் எனக்கு ஞாபகம் இருக்குது இதில் நம்ம இன்சர்ட் டிகிரி செல்சியஸுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட்டில் போயிட்டு சிம்பிளில் அந்த டிகிரி செல்சியஸுக்கான சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துடும் இந்த ஷார்ட்கட்லாம் எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ப்ரூஃபிங் இதில் ஆட்டோ கரெக்ஷனில் மேத் ஆட்டோ கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும் இதில் தான் அந்த ஷார்ட்கட் இப்போ நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷு அபவ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வந்துச்சுல இந்த சிம்பிள் எல்லாமே இதில் இருக்க தான் இருக்குது எனக்கு தேவையானதை நான் தொடர்ந்து பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு சிலது ஞாபகமாக இருக்குது டிகிரி செல்சியஸ்லாம் கூட இதில் இருக்கும் இதோ இருக்குது பாருங்கள் டிகிரி செல்சியஸ்னு ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷு டிகிரி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தனா டிகிரி செல்சியஸ்க்கான சிம்பிள் வந்துடும் இதில் எல்லாமே இருக்கும் இல்லாத பட்சத்தில் எனக்கு ஒன்று தேவை அதை நான் ஆட் பண்ணுறதுனாலும் இதில் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில ஈக்குவேஷனில் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணும் ஒரு சம்மு சால்வ் பண்ணும்போது அங்கே போய் நம்ம கீபோர்டில் பார்த்தோன்னா ஸ்டார் சிம்பிள் இந்த ஆஸ்ட்ரிஸ் சிம்பிள் தான் இருக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு சிம்பிள்ஸில் இதை யூஸ் பண்ணுவேன் நான் இப்போ இது வந்துச்சு இதையும் நான் இன்சர்ட்டில் போய் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு எனக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்குவோம் காப்பி பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ப்ரூஃபிங்கில் ஆட்டோ கரெக்ஷனில் நான் காப்பி பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு பாருங்கள் இங்கே வந்து ரெண்டுமே இருக்குது ஆஸ்ட்ரிஸும் இப்போ நம்ம போட்ட மல்டிப்ளிகேஷன் சிம்பிளும் ஆஸ்ட்ரிஸ்க் வேணாம் நமக்கு ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மட்டும் வச்சுட்டு இதுக்கு ஷார்ட்கட் நம்ம தான் டிசைன் பண்ண போகிறோம் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் போடணும்னு கிடையாது எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால நானும் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் மல்டிபிள் அந்த மாதிரி போடுறேன் நான் ஆடு கொடுத்துட்றேன் நீங்கள் தேவையில்லைன்னா அதை திரும்ப செலக்ட் பண்ணி டெலிட்டும் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் ஆல்ட் ப்ளஸ் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் இதில் எக்ஸு ஸ்பேஸு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரணும் என்ன பண்ணும் ஃபார்வர்ட் ஸ்லாஷு மல்டிபிள் இதுதான் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அந்த சிம்பிள் வந்துடும் இன்டூ ஒய் ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான ஷார்ட்கட்டையும் கூட அங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நம்ம தொடர்ந்து பழகிட்டு இருந்தோம் ஒன்றும் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுவோம் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் மற்றபடி ஃபிசிக்ஸில் இந்த க்ரீக் லெட்டர்ஸஸ் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா ப்ரொபோஷனல் டூ அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ இதுவே நான் ப்ரொபோஷனல் டூ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷு ப்ரொபோஷனல் சிம்பிள் வந்துடும் ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும்
எல்லாத்துக்கும் இங்கு ஈக்குவேஷனுக்கு போகிறது இல்லை, எல்லாத்துக்கும் இன்சர்ட் ஈக்குவேஷனுக்கு போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை இன்சர்ட் பண்ணிட்டு அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒன்ஸ் டைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பவர் பாயிண்ட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட்லேயும் நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி ஆல்ட் ப்ளஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டு அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஷார்ட்கட்டும் அதில் பொருந்தும். அதுலேயும் இந்த ஃபைலில் போயிட்டு இதை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுறத நோட் பண்ணி, ஒரு பேப்பரில் நோட் பண்ணி இல்லை ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். தேவையானது மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 10 ஷார்ட்கட் மட்டும்தான் தேவைப்படும், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் ரொம்ப என்ன நம்ம இங்க் ஈக்குவேஷனில் இல்லை இன்சர்ட் ஈக்குவேஷனில் போயிட்டு இன்சர்ட் சிம்பிளில் போய் கூட தேவைப்பட்ட சிம்பிளை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.